கைப்பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அது இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து மாஸ்டர்பேஷன் என்னதான் வந்து ரெகுலர் செக்ஸில் ஈடுபட்டாலுமே மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டு சின்ன வயசில் 15 16 வயசு. ஸோ இந்த மாதிரியான மாஸ்டர்பேஷன் வந்து இவ்வளோ அடிக்ட் ஆகுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மாஸ்டர்பேஷனுக்கு மெயின் காரணம் அது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து அது அவங்களுடைய உணர்வுகள் தான் வந்து இதனுடைய காரணமா இருக்குமா, இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, ஃபஸ்ட்டு உணர்வு ஆரம்பமாயிடும். ஒரு ஓகே. குறிப்பிட்ட ஏஜ்லேயே அந்த உணர்வு தன்னாலேயே வரக்கூடிய ஒன்று. ஆனால் அது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து, இப்போ சில பேர் வந்து தனிமையிலே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்டலில் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் வரும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தால், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது, இவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக அது தவறான ராங் ஓகே ரூட்டை தான் இது பண்ணிட்டு போகும். ஓகே சின்ன ஓகே வயசு என்ன பருவம்னா, கல்வி கற்றுக்கிறதுக்கு, உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணும். நாளைக்கு நம்ம மனைவி கூட நம்ம உடம்பை நேசிக்கணும், நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா இவங்க உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணும். ரெண்டாவது, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி ஒரு ஏதுவான பழக்கம். அவசியமான ஒரு விஷயம். இதெல்லாமே இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தாலே அது வந்து நமக்கு வந்து அதை விட்டு ஒதுங்கிடலாம்.